श्रीमन्नूतन रंगनाथरत्राडब्धात्म विद्यालयम् श्रीमन्नूतन लक्ष्मणहरित्रात् संप्राप्त दुर्याश्रमम् श्रीवासेन्द्र कटाक्ष संतत सुधा लक्ष्यात्म योगांक्षितम् श्रीमन्नूतन वागदीश यमनम् भक्त्याश्रयामो गुरुन् नव्यवागीश योगींद्र हयास्य परसेविनम् ब्रह्मतंत्र स्वतंत्र हर्यम् भजाम स्वात्म संपदम् यस्य वाग्वृद्धि पर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्रानन बद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। सभायै नमः। यतिराज सप्ततील ஏழாவது ஸ்லோகம் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். சென்ற ஆறாவது ஸ்லோகத்தின் மூலமாக உய்யக்கொண்டாரை ஸ்தோத்திரம் செய்தார் நம் சுவாமி தேசிகன். தற்பொழுது ஏழாவது ஸ்லோகத்தில் ஆச்சாரிய உபதேச பரம்பரையிலே உய்யக்கொண்டாருக்கு பிறகு ஆச்சாரிய ஸ்தானத்தை அலங்கரித்தவர் மணக்கால் நம்பி. இந்த ஏழாவது ஸ்லோகத்தின் மூலமாக சுவாமி தேசிகன் மணக்கால் நம்பியை ஸ்தோத்திரம் செய்வதாக அமைந்திருக்கின்றது. அனுஜித க்ஷமா யோகம் அபுண்ய ஜனபாதகம் அஸ்பிருஷ்ட மதராகம் தம் ராமம் துரியமுபாஸ்மஹே. அனுஜித க்ஷமா யோகம் அபுண்ய ஜனபாதகம் அஸ்பிருஷ்ட மதராகம் தம் ராமம் துரியமுபாஸ்மஹே. அனுஜித க்ஷமா யோகம், அனுஜித விடப்படாமல் இருக்கக்கூடிய க்ஷமா யோகம் ஒரு பொறுமையின் சம்பந்தத்தை உடையவரும், அபுண்ய ஜனபாதகம் அபுண்ய ஜன சாது ஜனங்களுக்கு பாதகம் பண்ணாதவரும், அஸ்பிருஷ்ட மதராகம் தம் மதம் ராகம் இவைகளுக்கு சம்பந்தப்படாமல் இருக்கக்கூடியவருமான தம் துரியம் ராமம் அந்த நான்காவது ராமரை நாம் உபாசிக்கின்றோம் என்று சுவாமி தேசிகன் ஸ்ரீராமமிஸ்ரர் என்ற திருநாமத்தை உடைய மணக்கால் நம்பியை நான்காவது ராமராகவே பாவித்து இந்த ஸ்லோகத்தினாலே ஸ்தோத்திரம் செய்கின்றார். முதல் மூன்று ராமர்கள் பிரசித்தமானவர்கள், ராமோ ராமஸ்த ராமஸ்த என்று பெரியவர்கள் சாதித்தா போல முதல் மூன்று ராமர்கள் பரசுராமர், சக்கரவர்த்தி திருமணாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, பலராமர் என்று இந்த மூன்று ராமர்களை காட்டிலும் மிகவும் மேன்மையானவர் ஆச்சாரிய ஸ்தானத்தை அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீராமமிஸ்ரர் என்று போற்றக்கூடிய மணக்கால் நம்பி ஆவார் என்று இந்த ஸ்தோத்திரத்தின் இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சுவாமி தேசிகன் அவரை நமஸ்கரிக்கின்றார். மணக்கால் நம்பியினுடைய சரித்திரம் பார்த்தால் ரொம்ப அழகான சரித்திரம். ஆச்சாரியனுடைய திருவாக்கை நிறைவேற்றிய ஒரு சரித்திரம் அவருடைய சரித்திரம். இவருக்கு பின்பு சம்பிரதாயம் இன்றளவும் தழைத்திருக்கின்றது என்றால் அதற்கு மிகவும் காரணமானவர் மணக்கால் நம்பியே ஆவார். இவருடைய ஒரு விடாமுயற்சியின் காரணமாக இவருக்கு பின்பு இன்றளவும் இந்த சம்பிரதாயம் மிகச்சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆச்சாரிய சார்வபௌமர் ஸ்ரீராமமிஸ்ரர் திருச்சி மாவட்டம் லால்குடிக்கு அருகிலே இருக்கக்கூடிய இன்றளவும் பிரசித்தமான க்ஷேத்திரமாக இருக்கக்கூடிய மணக்கால் என்ற அக்ரஹாரத்தில் கிபி 832 ஆண்டு குமுதரின் அம்சமாக மாசி மகத்தில் அவதரித்தவர் ஸ்ரீராமமிஸ்ரர் மணக்கால் நம்பி என்று அழைக்கப்பட்டவர். இவர்
உய்யக்கொண்டாருக்கு 12 ஆண்டுகள் சேவை செய்து கொண்டு சிஸ்ரூஷை செய்து கொண்டு வேதாந்த உபதேசம் பெற்றவர். ஆச்சாரியனுடைய தேவிகள் பரமபதித்த பிறகு திருமடப்பள்ளி கைங்கரியமும் செய்து கொண்டு அவரிடத்திலே அனைத்து விதமான தத்வார்த்தங்களையும் உபதேசமாக பெற்றார் என்று சரித்திரத்திலே பெரியோர்கள் சாதிக்கின்றனர். சுவாமி தேசிகன் புராண இதிகாசங்கள்ல புகழ் பெற்றவர்களாக இருக்கக்கூடிய 3 ராமர்களை காட்டிலும் மேம்பட்டவராக இருக்கக்கூடியவர் இந்த மணக்கால் நம்பி என்று அழைக்கக்கூடிய ஸ்ரீராம மிஸ்ரர் என்று சாதிக்கின்றார். இவருடைய இயற்பெயர் ஸ்ரீராம மிஸ்ரர். இந்த ஸ்லோகமே ஒரு சுவையான ஒரு சொல் விளையாட்டுகளை அடக்கி இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகமாகும். சுவாமி தேசிகனுடைய கவிதை திறனானது இந்த ஸ்லோகத்திலே மிக அழகாக வெளிப்படுகிறது. இவர் 4வது ராமர் என்றால் ஏற்கனவே இருக்கக்கூடிய 3 ராமர்களை காட்டிலும் மேம்பட்டவர். 4வது ராமர் மிகச் சிறந்தவர் என்று சொன்னால் முதலிலே இருக்கக்கூடிய 3 ராமர்களுக்கு ஏதோ ஒரு விதமான இவரிடத்தில் இல்லாத ஒரு குறைவை அவர்களிடத்திலே சொல்லியாக வேண்டும். அதனாலதான் முதல்ல சொல்லப்பட்ட ராமர் பரசுராமர், அசகன முனி அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு, பொறுமையே இல்லாதவர். பரசுராமரை விட இவர் எப்படி உயர்ந்தவர் அப்படின்னு கேட்டால், பரசுராமர் பொறுமையே இல்லாதவர், 21 அரச தலைமுறைகளை கொன்று தீர்த்தவர் பரசுராமர், யாகம் பண்ணி பூமியை காசியபருக்கு தானமாக கொடுத்தவர். இந்த 2 சம்பந்தங்களிலும் பார்த்தால் பூமியினுடைய ஒரு சம்பந்தத்தை அறுத்தவர். பரசுராமருக்கு க்ஷமை பொறுமைன்னு அர்த்தம், க்ஷமா அப்படின்னா பூமின்னு ஒரு அர்த்தம். க்ஷமான்ற சப்தத்துக்கு 2 விதமான அர்த்தம் இருக்கு. அவருக்கு பொறுமையும் இல்லை பூமி சம்பந்தமும் இல்லை. ஆனால் ஆச்சாரிய சார்வபௌமராயிருக்கக்கூடிய ஸ்ரீராம மிஸ்ரருக்கு க்ஷமா இருக்கு, பூமி சம்பந்தமும் இருக்கு. அதனால பரசுராமரை காட்டிலும் ஸ்ரீராம மிஸ்ரர் சிறந்தவர் அப்படின்னு சொல்லப்படுறது. அதே மாதிரி இந்த கருணையே வடிவான கருணாமூர்த்தியா இருக்கக்கூடிய காகுஸ்தனை காட்டிலும் ஸ்ரீராம மிஸ்ரர் எப்படி சிறந்தவர் அப்படின்னால், தசரதராமனை காட்டிலும் லோகத்துல ஒருத்தர் சிறந்தவரா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், சுவாமி தேசிகன் சொல்றார் தசரதராமனை காட்டிலும் ஸ்ரீராம மிஸ்ரர் சிறந்தவர் அப்படின்னு காண்பிக்கிறார். எப்படின்னா, அவர் அபுண்யஜன பாதகம், அதாவது புண்ணியஜன பாதகம் தசரதராமன், இவர் அபுண்யஜன பாதகம். புண்ணியஜன பாதகம் அப்படின்னா புண்ணிய ஜனங்களை அழிப்பதற்காக ஏற்பட்டவர் தசரதராமன். புண்ணியஜனம்னா அறக்கர்கள் அப்படின்ற ஒரு அர்த்தம். அதனால புண்ணியஜன பாதகமா இருக்கக்கூடியவர் தசரதராமன். இவர் அபுண்ணியஜன பாதகம், சாதுக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாதவர், சாதுக்களை நல்வழிப்படுத்துவதற்காக லோகத்திலே தோன்றியவர் இவர். அதனால்தான் இவருக்கு சீடர் 9 பேர்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட உய்யக்கொண்டாருக்கு சீடராக இருந்து கொண்டு உய்யக்கொண்டார் காட்டிய வழியை இவர் அனுசரித்து நடந்தவர் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த இடத்துல. இப்போ இவரை காட்டிலும், இப்போ உய்யக்கொண்டாரை காட்டிலும் இவர் சிறந்தவர் அப்படின்னு சொல்லப்படணும். உய்யக்கொண்டாரை காட்டிலும் இவர் சிறந்தவர் அப்படின்றதுக்கான ஒரு சரித்திரம் சொல்லப்படுறது. இப்ப நாதமுனிகள் உய்யக்கொண்டாருக்கு ஒரு கட்டளை இட்டார். போன ஸ்லோகத்துல நாம பார்த்தோம், நாதமுனிகள் பராபதிக்கும் பொழுது ஆளவந்தாருக்கு 8 திருநக்ஷத்திரம், ஆளவந்தாரை திருத்தி பணிகொண்டு வேதாந்த உபதேசங்களை அருளும்படி நாதமுனிகள் உய்யக்கொண்டாருக்கு கட்டளையிட்டார்.
ஆளவந்தார் அவருடைய ஜீவனம் மாறிச் சென்று அவர் ஒரு தேசத்திற்கு ராஜாவாகிவிட்டார். ஆகையினால் உய்யக்கொண்டாராலே ஆளவந்தாருக்கு வேதாந்த உபதேசங்களை செய்ய இயலவில்லை. தன்னுடைய சீடராக இருக்கக்கூடிய மணக்கால் நம்பிக்கு அந்த கட்டளையிட்டார். மணக்கால் நம்பியும் ஆச்சாரியனுடைய வார்த்தையை சிரமமாக மேற்கொண்டு யமுனை துறைவனாக இருக்கக்கூடிய ஆளவந்தாருக்கு வேதாந்த உபதேசங்களை செய்தார். எப்படி செய்தார் அதிலே ஒரு சுவாரஸ்யம் இருக்கின்றது. தூதுவள கீரைய பிரதிதினம் சேவகன் மூலமாக ராஜாவாக இருந்த ஆளவந்தாருக்கு யமுனை துறைவருக்கு கொடுத்து அனுப்பி அதன் மூலமாக அவருடைய ஈர்ப்பை தன் பக்கம் ஈர்த்து ஒரு நாள் தூதுவளை கீரையை தராமல் இருந்து ஒரு வயதானவர் இந்த தூதுவளை கீரையை உமக்கு பிரதிதினம் அளித்து வந்தார், ஏனோ தெரியவில்லை இன்று அந்த தூதுவளை கீரையை கொண்டு வந்து தரவில்லை என்று ராஜாவிடம் சேவகன் சொல்லிய பின் ராஜாவாக இருந்த யமுனை துறைவர் அந்த வயதானவரை அழைத்து கொண்டு வரும் என்று சொல்லிய பின் ஸ்ரீராமமிஸ்ரர் ஆளவந்தாரை சந்திக்க சென்று தூதுவள கீரை இல்லைன்றதுக்காக என்னை அழைத்து பேசுகிறீர்களே, உங்களுடைய குலதனம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது, இந்த லோகத்தையே நல்வழிப்படுத்த வேண்டிய ஒரு காரியத்தை நீங்கள் செய்தாக வேண்டியிருக்கும் பொழுது நீங்கள் இங்கு அமர்ந்து கொண்டு இந்த சின்ன ராஜ்யத்தை சாசனம் செய்வது எந்த விதத்தில் நியாயம் என்று மணக்கால் நம்பி யமுனை துறைவரை பார்த்து கேட்க, யமுனை துறைவரும் தன்னுடைய வம்ச சரித்திரத்தை பற்றி எல்லாம் தெரிந்து கொண்டு ஸ்தோத்திரத்தனத்துல சொல்றா போல, பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய பிரசீதம் அத்வருத்தம் அச்சிந்தயித்வான்னு சொல்றா போல, தன்னுடைய வம்ச பெருமைகளை அறிந்து கொண்டு வேதாந்தார்த்தங்களை மணக்கால் நம்பியிடம் உபதேசமாக பெற்றவர். அப்படி இந்த ஆச்சாரியன் நம்முடைய விசிஷ்டாத்வைத்த சம்பிரதாயத்தை ஆளவந்தாருக்கு சம்பிரதாய சூக்ஷ்மார்த்தங்களை ஆளவந்தாருக்கு உபதேசித்து தன்னுடைய ஆச்சாரியன் உய்யக்கொண்டாருடைய கட்டளையை நிறைவேற்றினார். ஆகையால் எப்படி மூன்று ராமர்களை காட்டிலும் சிறந்தவரோ ஸ்ரீராமமிஸ்ரர், அதுபோல தன்னுடைய ஆச்சாரியனான உய்யக்கொண்டாரை காட்டிலும் சிறந்தவர் அவர். உய்யக்கொண்டார் அவருடைய ஆச்சாரியனான நாதமுனிகளுடைய கட்டளைகளை நிறைவேற்ற முடியாமல் போனவர். ஆனால் நம்முடைய ஸ்ரீராமமிஸ்ரர் உய்யக்கொண்டாருடைய கட்டளையை செவ்வனே செய்து முடித்தவர் என்றபடியினாலே இந்த ஸ்ரீராமமிஸ்ரரை வணங்குகின்றோம் என்று இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சுவாமி தேசிகன் தெரிவிக்கின்றார். இதோட இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்லோகத்துல சந்திக்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. தாசன்.